ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஷாப்பிங் ஆப்பில் வந்து நம்ம யூடியூப்போடைய பேக்ரவுண்டுக்காக வாங்கின சில பொருட்கள் ப்ராடக்ட்ஸ் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப 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 முன்னாடியே எடுத்த வீடியோ, பட் இப்போ தான் வந்து ஃபுல்ஃபில்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆஃபர் ப்ரைஸில் ஷாப்பில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால இருக்கிறதுலே பயங்கரமான ஆஃபர் இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்தேன். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஆஃபர் அப்படியே மாறிட்டே வருது, பட் நல்ல டீல் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். ஸோ இது நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய பேக்ரவுண்டு ரெடி பண்ணணும். ஏன்னா பேக்ரவுண்டே சுத்தமாக இல்லாமல் யூடியூப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதால வீடியோஸ்க்காக பேக்ரவுண்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலரில். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு உட்டன் பேஸ் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சில்வர் கலரில் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்காக. ஸோ இந்த கிச்சனில் வந்துட்டு ஆயில் பேஸ்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது ஒரு ரெண்டு ரோல் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இந்த வயலட் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இது ஒரு ரெண்டு ரோல் ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் எடுத்ததால் வந்து கொஞ்சம் கம்மியாக இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். அண்டு டோட்டலாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ப்ரௌன் கலர் எனக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுக்கிறீங்க, வால் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு நான் ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்ப வந்துட்டு ரிக்வெஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ரெண்டு பேர் இல்லாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நான் ப்ரௌன் கலர் ஃபுல்லாகவே நான் சிங்கிளாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு போயிடுச்சு. அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிடலாம். என்னால் வந்துட்டு அது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான், பட் நான் சிங்கிளாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு அதை பற்றி தெரியாமல் நான் பண்ணி அது ஃபுல்லாகவே நடுவில் வந்து ஹேர்ஸ் பபுள்ஸ்லாம் இருந்து அது காட்டவே முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. அதனால் அது ரெண்டு ரோல் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமை நமக்கு தேவை. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எங்கே அதை வந்து பேஸ் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த பின்னாடி வரும் இல்லையா அந்த ஸ்டிக்கர்ஸோடைய ஒயிட் பேப்பர், அதை கொஞ்சமாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வந்து அப்படியே நீங்கள் தேய்ச்சி விடணும். அண்ட் இதுக்கு உங்களுக்கு ஏதாவது பழைய அட்டை ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டு நம்ம எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு ஃபுல்லாகவே அந்த கம்மோடு எடுத்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஹேர் பபுள்ஸ் நடுவில் வந்துடும். இப்படி ஒட்டியே நிறைய ஹேர் பபுள்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே வந்து கிடச்சிருந்தது. அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ப்ளீஸ் ஒரு ரெண்டு பேர் வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் இருங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பண்ண முடியும். ஒருத்தர் வந்துட்டு பேஸ் பண்ணுறதும் இன்னொருத்தர் வந்துட்டு அதை வந்து கரெக்டாக அந்த பபுள்ஸ் இல்லாமல் அதை நம்ம கரெக்ட் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டே வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். நானும் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணேன். ஸோ ஆனால் இந்த ஒரு வால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக 2-3 வீடியோஸை வந்து இந்த பேக்ரவுண்டில் தான் நான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள். அண்டு ஒயிட்டாக இருக்கிறதுக்கும், ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. இது அதுக்காக மட்டும் இல்லாமல், ஸோ பெயிண்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் குட்டீஸ் இருக்காங்க, இல்லை வீட்லேயே நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் வைக்கும்போது வந்து எப்படியோ ஒன்று அது கரை ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதே சேம் டைம் வீடு வந்துட்டு வால்லாம் அழுக்காகாமல், ஸோ குட்டீஸ்லாம் அந்த ட்ரா பண்ணுறாங்க இந்த பென்சிலுக்கு ஸ்கெட்ச்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்டு நமக்கு யூடியூப் வீடியோக்காக எடுத்திருக்கோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பேக்ரவுண்டுடைய ஐடியாஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸாக அப்லோட் பண்ணுவேன். இது ரொம்ப நாள் ஆச்சு, பட் ஃபுல்லாகவே கரெக்டாக எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 150, 122, 179 இந்த மாதிரியான டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்டில் தான் வந்தது. பட் அதோடய ஒரிஜினல் ப்ரைஸ்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ஆஃபர் ப்ரைஸ் ரொம்பவே பரவாயில்லன்னு சொல்லணும். நானும் வந்துட்டு சாம்பிளுக்கு ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுன்னா ஓகே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் எனக்கு இந்த வயலட் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் நான் தான் வந்து ப்ரௌன் கலரை வந்து ஸ்பாயில் பண்ணிவிட்டேன். அதில் எதுவும் தப்பு கிடையாது, என் மேலே தான் தப்பு. ஒயிட் கலர் அந்த வால்க்கும் இதை ஸ்பேஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு டபுள் சைடில் நான் வந்து காட்டியிருக்கேன். இன்னும் ஒரு ரோல் இருக்குது, இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ நான் வந்து புத்தாலாம் வாங்கி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது சிங்கிளாக எந்த ஒரு டெக்கரேஷனும் இல்லாமல் நார்மல் ஒரு ஸ்லாப்பில் வைக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மேலே தூசு வந்துகிட்டே இருக்குது. ஒரு 2 days once அதை வந்து க்ளீன் பண்ணணும். அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து நம்ம இந்த ஒரு வால் பேப்பரை வந்து பேஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு.
ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கிராண்டான லுக் இருக்குது. அண்ட் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுவாசிகளை என்ன சொல்ல மலைவாசிகள் ஏதோ ஒரு ட்ரிபெட்ஸாக அந்த மாதிரி ஒரு பேஸில் வந்து இருந்தது. இதோட பிக்சர்ஸ் இதோட வீடியோஸ் தான் நான் சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ்லேருந்து இது எல்லாமே 150, 79, 80 ருபீஸ் இதுக்குள்ளே தான் இருந்தது. நான் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு இது பேக்ரவுண்டாக நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், அதாவது வந்து நைக்கோ ஹாலில் வந்து காட்டியிருப்பேன் இதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காகவே இதுவும் நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலானே. அண்ட் இது கதவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஸோ எதுவும் அழுக்காயிடக்கூடாது அப்படிங்கிற பேலன்ஸ் இங்கே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வால்பேப்பர்லாம் வாங்கியிருக்கீங்களா, எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பாய்.